ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் ஹோம் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ஸ்பெஷல்னால் ஆற்று மீன் குழம்பு தான். ஆற்றுலேருந்து பிடிச்ச மீன், ரொம்பவே புது விதமான ஒரு டேஸ்டில் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரே ஒரு வெரைட்டி மீன் மட்டும் இருக்காது, எல்லா மீனும் கலந்த கலவையாக இருக்கும். அதனால் இந்த குழம்பு வந்து ஒரு புது விதமான டேஸ்டில் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடுங்க. அவ்வளோதான், இந்த மீன் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி மண்சட்டியில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சும்மா ஒரு கடாய் மட்டும் வச்சு வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். கல் உப்பு, முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தும் கூட. நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து நிறைய தட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க, நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் வதக்கிட்டு மண்சட்டிக்கு மாற்றியாச்சு. மண்சட்டியில் செஞ்சாவே ஒரு புதுவிதமான டேஸ்ட்டில் இருக்கும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கண்டிப்பாக மண்சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே புளியும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா தேவையான நம்ம மீன் குழம்பு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல கொதிச்சாவே போதும். அவ்வளோதான், மீன் எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். நம்ம வந்து சட்டியில் குழம்பு வைக்கிறதுனால சட்டி வந்து ரொம்பவே சூடாகவே இருக்கும். ஸோ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த சூட்லேயே மீன் எல்லாமே நல்லாவே குக் ஆகிடும். மீன் எல்லாமே போட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஆத்து மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.